ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கும் தக்காளி எத்தகைய ஆபத்தானது தெரியுமா? இன்றைய நவநாகரிக வாழ்க்கை முறையில் நாம் பல செயல்களை முற்றிலும் தவறுதலாக செய்து வருகின்றோம். இது எண்ணற்ற விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. உணவு முறையில் மாற்றம், உறக்கத்தில் மாற்றம், செயல்களில் மாற்றம், இப்படி பல மாற்றங்கள் அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாற்றங்கள் நல்ல முறையில் இருந்தால் நிச்சயம் வரவேற்கத்தக்கதே. ஆனால் அவை நம் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவித்தால் அதை நிறுத்தி கொண்டே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம்தான் எல்லா வகையான பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் வைப்பது. இது எத்தகைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறியாமலே நம்மில் பலர் இதை செய்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைத்து உண்பதால் எண்ணற்ற நோய்கள் உடலுக்கு ஏற்படுமாம். அவ்வாறு தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைத்து சமைத்து சாப்பிட்டால் என்ன விளைவுகள் வரும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். தக்காளி பற்றி தெரியும், அது என்ன? விஐபி தக்காளி. உண்மைதாங்க, தக்காளியின் விலை ஒரு சில மாதத்திற்கு முன்பு கிடுகிடுவென ஏறியது. அப்போது சிலர் தக்காளியை திருடியதால் அதற்கு விஐபி அந்தஸ்து ஏற்பட்டு விஐபி தக்காளி என்றே வைரலாக தொடங்கியது. விலை உயர்வின் காரணமாக ஃப்ரிட்ஜில் தக்காளியை பல நாட்களுக்கு பதப்படுத்தி வைக்க தொடங்கினர். இது மட்டும் இல்லைங்க, தக்காளியில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. உடலின் முழு ஆரோக்கியத்திற்கும் இது நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த நன்மைகளை முற்றிலுமாக குறைக்க வல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கும் தக்காளி. தக்காளியில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தக்காளி பல வகைகளிலும் உதவுகிறது. கலோரி 18 கிராம், கால்சியம் 10 மில்லிகிராம், பொட்டாசியம் 237 மில்லிகிராம், மெக்னீசியம் 11 கிராம், பாஸ்பரஸ் 24 மில்லிகிராம், சோடியம் 5 மில்லிகிராம், விட்டமின் ஏ 28%, விட்டமின் சி 21.5%, விட்டமின் கே 6.5%. ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே ஃப்ரிட்ஜில் பதப்படுத்த வேண்டும். எல்லா வகையான உணவுகளையும் பதப்படுத்துவதால் அது உங்கள் முழு ஆரோக்கியத்தையும் கெடுத்து உடல் உபாதைகளை தரும். ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரியான் என்ற வாயு பதப்படுத்தும் காய்கறி மற்றும் பழங்களுடன் ஊடுருவி அவற்றின் தன்மையை மாற்றிவிடும். மேலும் இவற்றின் மீது ஏதேனும் கிருமிகள் ஒட்டி கொண்டு இருந்தால் அதனையும் அதிக காலம் உயிர் வாழ செய்யும். தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைத்து சமைத்து உண்டால் அதன் தன்மை முற்றிலும் மாறி சக்கைக்கு ஈடாகிவிடும். சிலர் தக்காளியை பல நாள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ரிட்ஜில் வைப்பார்கள். இது அவற்றில் உள்ள என்சைம்களில் வேதிவினை புரிந்து மாற்றிவிடுகிறது. அத்துடன் இதில் உள்ள 65% ஊட்டச்சத்துக்கள் குறைந்தும் விடுகிறது. ஃப்ரிட்ஜில் வைத்த தக்காளியில் சுவை குறைந்து மனம் இல்லாதவாறு மாறிவிடும். அதிக நாள் ஃப்ரிட்ஜில் வைத்த தக்காளியை சமைத்து சாப்பிட்டால் சில சமயங்களில் குடல் சார்ந்த பிரச்சனைகள் கூட வரலாம். பொதுவாக ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வைப்பது அவற்றின் ஊட்டச்சத்துக்களின் தன்மையை குறைத்துவிடும். ஃப்ரிட்ஜில் வைப்பதால் பழத்தின் தன்மை மாறி தோல் இறுகிவிடும். இவற்றின் சுவை மற்றும் அமிலத்தில் மாற்றம் பெறும். இதனால் நல்ல ஆரோக்கியமான உணவு நன்மையற்ற பொருளுக்கு சமமாக கருதப்படும். தக்காளியை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது என்றில்லை. இதை போன்றே பல்வேறு உணவு வகைகளையும் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. மூலிகைகள் போன்றவற்றை கட்டாயம் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது, ஏனெனில் அவற்றின் மருத்துவ தன்மை மாறக்கூடும். மேலும் சில சமயங்களில் உடலுக்கு தீங்கையும் ஏற்படுத்தும். அவகேடா, வாழைப்பழம், எலுமிச்சை, ஆப்பிள், பெரிஸ் போன்ற பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்க தவிர்க்க வேண்டும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பூண்டு, மிளகு, வாசனை பொருட்கள், ஜாம், ஊறுகாய், பிரெட் ஆகியவற்றையும் பதப்படுத்த கூடாது. எந்த வகை ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் குறிப்பிட்ட அளவே அதன் தட்பவெப்பம் இருத்தல் வேண்டும். அதில் அதிகப்படியான தட்பவெப்பம் உணவு பொருட்களின் தன்மையை மாற்றிவிடும். உணவுகள் நீண்ட நாட்களுக்கு பதப்படுத்தப்பட்டு அதன் பிறகு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். எந்த உணவாக இருந்தாலும் அதற்கென்று சில கால அளவு இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு உணவிற்கும் தனித்தனி தட்பவெப்பமும் உள்ளது. அதற்கேற்றாற்போல ஃப்ரிட்ஜின் தட்பவெப்பத்தை வைத்தல் சிறந்தது. எப்போதும் சுத்தமான ஃப்ரெஷ் உணவுகளே உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. காய்கறிகள் என்றாலும் பழங்கள் என்றாலும் அதன் தன்மை அவற்றின் கால அளவு மற்றும் பதப்படுத்தும் முறையை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். எப்போது உணவு உண்டாலும் அது பதப்படுத்தாத உணவா என்பதை அறிந்து உண்ணவும். அத்துடன் வெளியில் அடிக்கடி சாப்பிடும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.